வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஆங்கிலத்தினுடைய ஆரம்ப பாடம் பேசிக் பற்றி நம்ம இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேள்வி வாக்கியம் எவ்வாறு அமைப்பது. இதுவரைக்கும் பதிலில் எப்படி நார்மலாக சென்டென்ஸ் எழுதுறதுன்னு பார்த்தோம், அதையே கேள்வி வாக்கியமாகவோ அப்போ பொதுவாக கேள்வி எப்படி கேட்பது என்பது சம்மந்தமான தொடருங்க இது. இதில் ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 தொடர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு தொடர், கேள்வி வாக்கியத்தில் முதலாவது தொடர். இதில் நம்ம எப்படி எழுதணும், பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் இங்கிலீஷில், அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ரெண்டையுமே பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். யார் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள்? போன தொடரை பார்த்துருந்தீங்கன்னா அதே தான் பதிலில் சொல்லியிருப்போம். இங்கே வந்து அதையே கேள்வியாக கேட்குறோம், யார் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள்? இதுதானே கேள்வி இல்லையா? யார், யார் என்பது கேள்வி வார்த்தை, அங்கே கொஷின் மார்க் இருக்குது. ரெண்டுமே இருந்தால் இது நிச்சயமாக இது என்ன வார்த்தை தான், சென்டென்ஸ் தான், கேள்வி வாக்கியம் தான். இதில் எப்படி சார் தமிழில் இருக்குது அப்படின்னா, யார் என்ற ஒன்று இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள், மொத்தம் 4 பிரிவு இருக்குது. இது இங்கிலீஷில் எப்படி வரும் எழுதுனா அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேள்வி வாக்கியம் தாங்க இங்கிலீஷில் வரும், அதுக்கப்புறம் வினைச்சொல் கற்றுக் கொடுக்கிறார்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு, அப்புறம் ஆங்கிலம் அப்படின்னு வரும். அந்த உங்களுக்குங்கிறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆங்கிலம்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்பயுமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்புறம் தாங்க வரும். இது ஒரு ஃபார்மேட். இப்போ யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் உங்களுக்கு ஆங்கிலம்னு இங்கிலீஷில் கேள்வி கேட்கணும். இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குது இதனோட பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள். யார் வினைச்சொல், யாருக்கு, யாரால், எதனால். இங்கிலீஷில் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். க்வெஸ்சன் வேர்டு ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் வெர்பு, அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்புறம் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். இந்த சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், யார் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள், ரைட்டா? யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? இதில் 4 பிரிவு இருக்குன்னு சொன்னோம். இப்போ கற்றுக் கொடுக்கறதுங்கிறதுக்கு டீச், யாருங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹூ, ரைட்டா? இப்போ யார், ஹூ, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், வினைச்சொல் வரணும், வெர்ப். கற்றுக் கொடுக்கிறார்கள் டீச்சர்ஸ், ஹூ டீச்சர்ஸ். ஏன்னா ஹூங்கும் போது இது தேர்ட் பர்சனை ரெஃபர் பண்ணுது, அதனால இஎஸ் சேர்க்குறோம், ஹூ டீச்சர்ஸ். அடுத்து என்னது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், உங்களுக்கு, யூ. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதல்ல வந்தால் அந்த இக்குன்னு இருந்தாலுமே, உங்களுக்குள்ளே இக்குன்னு இருந்தாலுமே அதுக்கு ப்ரிபோசிஷன் போடக்கூடாது, ஜஸ்ட்டு யூன்னு தான் சொல்லணும், யூ இங்கிலீஷ். அடுத்து ஃபைனலாக இங்கிலீஷ் எப்படி வருது பாருங்கள், ஹூ டீச்சர்ஸ் யூ இங்கிலீஷ், ரைட்டா? பொதுவாக ஹூவை யூஸ் பண்ணி ரெண்டு விதமான மாடலில் நீங்கள் க்வெஸ்சன் வாக்கியம் அமைக்கலாம். ஒன்று இது, இன்னொன்னையும் பார்ப்போம் நம்ம, ரைட்டா? இந்த இதே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை டைரக்ட் ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் வந்தால் எப்படி எழுதுறது அதையும் பார்த்துடலாம். இந்த அதே சென்டென்ஸ் தாங்க, யார் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள், இதில் எப்படி வருது பாருங்கள், யார் கற்றுக் கொடுக்கிறார்கள், அடுத்து ஆங்கிலம் வந்துடுது இங்கே, அப்புறம்தான் உங்களுக்கு, அப்போ இக்கு உங்கள்னு மாறும், ரைட்டா? டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடுது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடுது இந்த மாடலில். இதில் எப்படி சார், இப்போ இந்த ஃபார்மேட் பாருங்கள் எப்படி இருக்குது, க்வெஸ்சன் வேர்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வினைச்சொல்லுக்கு, அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் போடணும் அப்படிங்கிறது கம்பல்சரிங்க. யார் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார்கள், யார், எதை அப்படிங்கிற கேள்வி கேட்டவுடனே எது வந்துடுது, ஆங்கிலம்னு வந்துடுது டைரெக்டாக, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு என்ற கேள்விக்கு என்ன வருதோ அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ யாருக்கு, உங்களுக்கு, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ரைட்டா? இப்போ ஹூ வினைச்சொல் எது, கற்றுக் கொடுக்கிறார்கள், ஹூ டீச்சர்ஸ், அடுத்து ஆங்கிலம் இங்கிலீஷ், யாருக்கு, உங்களுக்கு, அது எப்படி மாறுது, இக்கு உங்கள், ஹூ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் டு யூ அப்படின்னு மாறிடுது, ரைட்டு? இது ஹூவை யூஸ் பண்ணி எழுதுகிற சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு மாடல். இன்னொரு மாடலும் இருக்குங்க, மொத்தமே ரெண்டு மாடல் தான். ஹூ வச்சு நீங்கள் எப்படி எழுதினாலும் இந்த ரெண்டு மாடலுக்குள்ளே தான் எழுத முடியும்.
ரெண்டாவது மாடல் என்ன? ரெண்டாவது மாடல் பாருங்கள், யார் அவர், சிம்பிள், யார் அவர். இதில் வினைச்சொல் இருக்கா? வினைச்சொல் இருக்க மாதிரி தெரியலங்க, வினைச்சொல்லே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? யார் அவர்னு ரெண்டே ரெண்டு பிரிவு தான் இருக்குது. இதில் வினைச்சொல்லே இல்லை, அப்போ நம்ம வினைச்சொல்லை கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரணும்னா அப்போ பி வெர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ பி வெர்ப் என்னவாக இருக்கணும்? இருக்கிறார், யார் இருக்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் மாறும். ரைட்டா? அந்த இருக்கிறாருங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, பட் அப்படி தான் எழுதி ஆகணும். இப்போ இங்கிலீஷில் எப்படி சார் யார் அவர் அப்படிங்கிறது எப்படி மாறுது பாருங்கள். பி வெர்ப் வரணும்னு சொல்லியிருக்கேன், ஹூ. அதுக்கப்புறம் என்னது? இஸ் ஹீ. யார்? ஹூ இஸ் ஹீ. யார் அவருங்கிறதுக்கு எப்படி சொல்கிறோம்? ஹூ இஸ் ஹீ அப்படின்னு சொல்கிறோம். இதாங்க ரெண்டாவது மாடல். ஃபஸ்ட்டு மாடலில் வினைச்சொல் இருக்குது, ரெண்டாவது மாடலில் வினைச்சொல் இல்லை. ஆக இந்த ரெண்டு மாடலை வச்சு நீங்கள் ஹூ யூஸ் பண்ணி இன்டராக்டிவ், அதாவது கேள்வி வாக்கியம் அமைக்க முடியுங்கிறத நம்ம இந்த தொடரில் விளக்கி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்ச், அந்த சேலஞ்சு ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களால் நிச்சயமாக எழுத முடியும். என்ன? யார் உன்னை பள்ளிக்கு அழைத்து செல்வது அல்லது செல்கிறார்? உன்னை யார் பள்ளிக்கு அழைத்து செல்கிறார்? இது ப்ரெசன்ட் டென்ஸ். அழைத்து செல்கிறதுக்கு டேக், டேக் அப்படின்னா அழைத்து செல்லுதல் அல்லது எடுத்து செல்லுதல்னு சொல்லலாம், அழைத்து செல்லுதல் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணணும். புரியுதா? அடுத்து, யார் நமக்கு மதிய சாப்பாடு சமைப்பது, சமைப்புக்கிறதுக்கு குக். அடுத்து, யார் ராஜனுடைய அம்மா? அதே தான், யார் அவருங்கிற மாதிரி யார் ராஜனுடைய அம்மா, அந்த ரெண்டாவது பேட்டர்ன். மூணாவது, யார் அந்த அதிகாரி. ஆக நான்கு சென்டென்ஸ்க்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புங்க. யார் உன்னை பள்ளிக்கு அழைத்து செல்வதில் டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சும் ரெண்டு ஆன்சர் இருக்குது. யார் நமக்கு மதிய சாப்பாடு சமைப்பதிலையும் டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஆக மொத்தம் ரெண்டு, நாலு, அஞ்சு, ஆறு சென்டென்ஸ் இருக்கணும். ஒவ்வொருவரும் ஆறு சென்டென்ஸ் எழுதுங்க, எழுதி அனுப்புங்க. நான் அது சரியாக தவறான்னு கமெண்ட் காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் இல்லை, தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்படன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.